இந்திரலோகத்தில் இந்திராணி செல்லமோ ஒரு கிளி வளர்க்குறாங்க. அது சாகும் தருவாயில் இருந்துச்சு. தன் கணவன் இந்திரனிடம் உதவி கேட்குறாங்க. இந்திரன் போய் பிரம்மதேவனிடம் கேட்கிறான். பிரம்மதேவனோ, படைக்கிற உரிமை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, நம்ம வேணும்னா திருமால் கிட்டே போய் கேட்போன்னு சொல்கிறாரு. திருமால் சொல்கிறாரு, காப்பாற்றுற உரிமை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, நம்ம வேணும்னா சிவபெருமான் கிட்டே போய் கேட்போன்னு சொல்கிறாரு. சிவபெருமான் சொல்கிறாரு, ஒரு உயிரை எடுக்கிற திறமையெல்லாம் யமதர்மனிடம் இருக்கிறது, யமதர்மராஜாவிடம் போய் கேட்போம் என்று அனைவரும் யமதர்மனிடம் செல்கின்றனர். யமதர்மனோ ஒரு அறையை காட்டி, அந்த அறையில் இருக்கும் ஓலைச்சுவடியில் உங்கள் கிளியின் ஓலை இருந்துவிட்டால் அந்த கிளி உயிரோடு இருக்கும், இல்லையெனில் அந்த கிளியின் உயிரை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறார். அத்தனை பேரும் அந்த அறையில் இருக்கும் கதவை திறந்து அந்த அறைக்குள் சென்றனர். அவர்களின் கண்ணுக்கு நேராக ஒரு ஓலைச்சுவடி கீழே விழுந்தது. அதில் எழுதியிருந்ததாம், எப்போது இந்திரன், சிவபெருமான், பிரம்மதேவன், யமதர்மன், திருமால் என்கிற ஐவரும் ஒன்றாக இந்த அறையில் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அன்று அந்த கிளியின் ஆயுள் முடியும் என்று ஓலைச்சுவடியில் எழுதியிருந்ததாம். அறிந்து கொள்ளுங்கள், நடக்க வேண்டிய ஒன்றை பணத்தை கொண்டோ, பதவியை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ நிறுத்தவே முடியாது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று திருக்குறள் சொல்கிறது. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.